ஓம் தத்பிரசாயத்மே வக்கர்துண்டாய நிமி நந்தோதந்தி பிரசோதியாத்மே சுத்துஜாத்மே வரணி உஸ்தாயதிமே நம்மா குரு பிரசோதியாம். ஓம் பூதநாதாயத்மே பவனந்தனாய நிமி நந்தோ சாஸ்தா பிரசோதையா நம்மளுடைய குலதெய்வமான சுக்ரகுத்திர சாஸ்தாவை விநாயகப் பெருமானையும் குருபகவானையும் வணங்கி இந்த மீனராசிக்கான குரு பயிற்சி பலன்களை சொல்லி முடிக்கிறேன். காலபுருஷ தத்துவத்துக்கு 12 இடமான மீனத்திலே குரு ஆட்சி அதிபதியாக உள்ளது. இந்த குரு பகவான் தனது சொந்த வீடான, குரு பகவானுக்கு சொந்த வீடு 2, அது தனுசு மீனம். சொந்த வீடான தனுசிலே வந்து அமர்வது சிறப்பு. ஆனால் கனித்த அந்தணன் ஒருவன் பத்திலே இருக்கும்போது நமக்கு பகை வரும், சங்கடங்கள் வரும், தொழிலிலே கஷ்டங்கள் வரும் அப்படின்னு சொல்ற ஒரு வாக்கிய குறிப்பு இருக்கிறது. ஆனா அந்தணன் வந்து அங்கே தனித்து இல்லை. சனி பகவானுடன் கேது பகவான் இணைந்தான் ஒரு மார்ச் மாதம் வரைக்கும் இருக்காரு. பதவி உயர்வு உங்களுக்கு வந்ததே, குரு பகவான் வர்றதுக்கு முன்னால பதவி உயர்வு உங்களுக்கு வரும். செய்யும் தொழிலிலே நீங்கள் வந்து உங்கள் திறமையின் அடிப்படையிலே, தகுதியின் அடிப்படையிலே கிடைக்காத பதவி உயர்வு, பல 2 வருட காலமாக நீங்கள் முயற்சித்தும் அது கிடைக்கவில்லை, இந்த பதவி உயர்வு உங்களுக்கு தேடி வரும். தொழிலாளர்கள் உங்களுக்கு நயவஞ்சகம் பண்ணி, நம்பிக்கை துரோகம் பண்ணி சில பேர் உங்களுக்கு வந்து காலி பண்ண ட்ரை பண்ணியிருப்பாங்க, அவங்க எதிர்ப்புகள் விலகும், தொழில் வந்து சிறக்கும். பூர்வீக வீட்டை இடித்து மாற்றி கெட்ட வேண்டும் என்று நீங்கள் நினைச்சிட்டே இருந்தீங்க, கெட்டலாம். அது 3 மாதத்துக்கு மேலே நீங்கள் கெட்டலாம். கேது பகவான் நமக்கு வந்து விருச்சிகத்துக்கு போகும்போது நீங்கள் பூர்வீக வீட்டை இடித்து கெட்டக்கூடிய நிலைமை வரும், இல்லைன்னா ஆல்டர் பண்ண வேண்டிய நிலைமை வரும். கால்நடைகள் வந்து உங்களுக்கு லாபம் தராமல் இவ்வளோ நாளாக இருந்தது, கால்நடைகளால் லாபங்கள் வரும், கால்நடைகள் உங்களுக்கு லாபத்தை கொண்டு வரும். கால்நடைகள்ல பால் பீச்சுற பருவத்தில் இருக்கும் பசுமாடு, இந்த பால் பீச்சுற பருவத்தில் இருக்கும்போது நமக்கு அந்த பாலால உபயோகங்கள் வரும். பயணங்கள் அதிகமாக நீங்க சென்று கொண்டு இருக்க வேண்டியிருக்கும். ஏன்னா குரு பகவான் வந்து சனியோடு இருக்கிறதுனால தொழிலாளர் தரப்புல சில பிரச்சனைகள் இருக்கும். பிரச்சனை இருந்தால் தான் நமக்கு வேலையும் இருக்கும், அது வேற. இப்போ நீங்க வந்து எப்படின்னா ஒரு சின்ன விஷயத்தை வந்து செலவு பத்தி தெளிவு இல்லாம சில செலவுகளை, தேவையற்ற செலவுகளை பண்ணிட்டு இருப்பீங்க. தேவையான செலவை பண்ண மாட்டீங்க, தேவையான செலவை பண்ணுவீங்க. மனைவி என்ன கேட்டாலும் மனைவிக்கு தங்க நகைகளை வாங்கி கொடுக்க வேண்டிய அமைப்புகள் வரும், அது கல்வெட்டு நகைகளாக நீங்க வாங்கி கொடுக்க வேண்டிய யோகம் வருது. இதே குரு பகவான் டிசம்பர் மாதம் கேது சாரம் பெறுவது உங்களுக்கு யோகம், பயணங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். டிசம்பர் 28 மேலே சுக்கரன் வீட்டிலே இருக்கும்போது உங்களுக்கு தங்க வைர நகைகள் வந்து சேரக்கூடிய அமைப்புகள் உள்ளது. பூர்வீக வீடை எடுத்து கெட்டக்கூடிய ஒரு முஸ்தி போய் நீங்க ட்ரை பண்ணுவீங்க, அதையும் நீங்க பண்ணலாம். ஆனா கண்டிப்பா குரு பகவான் 11 இடத்துக்கு போகும்போது, 11 இடத்திலே குரு பகவான் இருக்கும்போது நம்ம வீடை கெட்டித்தான் ஆகணும். 11 இடத்துல இருந்து அது என்ன பாக்குதுன்னா கடகராசியை பாக்குது. அப்ப பூர்வீகத்தை எடுத்து கெட்டலாம். தாயார் வந்து உங்க கூட வந்து ஒரு மாதம் 2 இருக்க வேண்டிய சூழ்நிலை. அப்ப தாயாருக்கு சின்ன மருத்துவ செலவுகளோ ஏதோ ஒண்ணு வர மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு. குரு பகவான் 11 இருந்து உங்களுக்கு வந்து 10 இடத்துல இருக்கும்போது, தனுசில் இருக்கும்போது மேசத்தை பார்க்கும். மேசம் வந்து உங்களுக்கு 2 இடம் தனகாரன், தனபாக்கியம் இருக்கும். 4 இடத்தை பார்க்கும், 4 இடம்னா வீடு வாகனம், இப்போ பணம் வச்சு நம்ம வீடு கட்டணும். 6 இடத்தை பார்க்கும், எதிரிகளுக்கும் கொஞ்சம் அனாவசிய செலவுகளாக போகும், அதை நீங்கள் சுப செலவை மாத்திர சிறப்பு. 11 இடத்துக்கு இருக்கும்போது உங்களுடைய 3 இடத்தையும் 5 7 பார்க்கனால மனைவி வழியில் கொஞ்சம் செலவாகும். மனைவி வழி பூர்வீகத்தையும் கட்டலாம், உங்கள் வழி பூர்வீகத்தையும் நீங்கள் கட்டலாம். அப்புறம் புது வேலைக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு வேலை கிடைக்கும், ப்ரமோஷன் கிடைக்கும். குலதெய்வ வழிபாடு பெண்டிங் இருக்குது, நீங்கள் பண்ணிடலாம். தங்க நகை வாங்கலாம், வெள்ளி சாமான்கள் வாங்குறதுன்னு வாங்கலாம். தடைப்பட்ட பிரார்த்தனைகள் நிறைவேறும். ஆகாய விமானத்துலேயும் கப்பல்லையும் அதிகமாக போக வேண்டிய பயணங்கள் உங்களுக்கு இருக்கும். புதிய வாகனம் மாற்றம் பண்ணலாமான்னு நினச்சிட்டு இருந்தீங்க, புதிய வாகனங்களை நீங்கள் வாங்கலாம். பச்சை கலர் வாகனம் வச்சுருந்தீங்கன்னா ஒரு கருணீல கலர், கிரே கலர் வாகனங்களை நீங்கள் வாங்க வேண்டிய அமைப்புகளை சனியும் குரு பகவானும் உங்களுக்கு கொடுக்குறார். ராமேஸ்வரம் சென்று வருவது உங்களுக்கு சிறப்பு. கோயிலில் இருக்கிற பசுவுக்கு உணவளிப்பது மிக மிக சிறப்பு. கால்நடைகள் வாங்கி நீங்கள் பராமரிக்கலாம். இப்போ நாய் பூனை இதெல்லாம் வாங்கி பராமரிக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும். உத்தர பாக்கியங்களாலும் உங்களுக்கு யோகங்கள் வரும். பிள்ளைகள் வந்து மெடல் வாங்கிறத பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு பாக்கியங்களும் உங்களுக்கு வந்து சேருது.
நண்பர்களால பண உதவியும் கிடைக்கும். சொந்தக்காரங்க விலகி சென்ற சொந்தம் நம்மளை கேவலமா பேசும். சொந்தமே எப்படின்னா நமக்கு முன்னால இருக்கும்போது வாங்க வணக்கம் சொல்லுவோம், போனோடனே இவன் இருக்கான் பாரு அப்படி இப்படின்னு சொல்லுவோம். அந்த சொந்தங்கள்லாம் உங்களை உண்மையாவே புகழக்கூடிய ஒரு காலகட்டத்தை நீங்க அடைகிறீங்க. வெளிநாடு வேலைக்கு நீங்க முயற்சிக்க வேண்டியதற்கும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் புதையல் கிடைக்கிற மாதிரி, இந்த காலத்துல புதையல்லாம் கிடைக்காது, லாட்டரி டிக்கெட்டு சீட்டு அந்த மாதிரி ஏதாவது புதையல் கிடைக்கலாம், கேம்ஸ் ஓல ஏதாவது பரிசு எடுக்கலாம், புதையல் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேருது. இதை நீங்க சிறப்பாக உபயோகப்படுத்திக் கொள்ளலாம் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. மீனராசியான குரு பயிற்சி பலன்களை சொல்லியிருக்கேன். கேட்டுக்கொண்டிருந்த அனைவருக்கும் என்னுடைய ஆசீர்வாதங்கள் மற்றும் வணக்கங்கள். நன்றி, வணக்கம்.